ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குடியாத்தம் சமையல். இங்கே குடியாத்தம் சமையல் வந்து அருமையான டேஸ்ட்டில் வந்து ஒரு ஓட்ஸ் வச்சு ஒரு இட்லி செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருளுங்கன்றதை நான் காமிக்கிறேன். இந்த ஒரு கப்பில் வந்து ஓட்ஸு, வறுத்த ஓட்ஸ். இது வெறும் ஒரு வானிலையில் வச்சு கொஞ்சம் லைட்டாக சிருந்தி வச்சு கொஞ்சம் மணம் வர வரைக்கும் வறுத்துக்கணும். அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அது அதே அளவில் வந்து ரவை, நீங்கள் எதில் வேணால் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். இந்த கப்பில் எடுத்திங்கன்னா அந்த கப்பு அளவே நீங்கள் ரவை எடுக்கணும். இல்லை ஒரு டம்ளரில் அளந்துக்கினா அதே டம்ளர் அளவில் வந்து நீங்கள் ரவை எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு முக்கால் பாகம் வந்து நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷான தயிர், கெட்டியாக இருக்கணும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த மூணு பொருள், இதுக்கு மேலே மசாலா பொருள் கூட என்னென்னது நான் காமிக்கிறேன். இதெல்லாம் வந்து தாளிச்சி வந்து நம்ம அதில் கொட்டணும். அதுக்கு வந்து 2 ஸ்பூன் வந்து கடலை பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, உடச்ச முந்திரி வந்து ஒரு 10 முந்திரி வந்து சின்ன சின்ன துண்டுகளாக நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு காரத்துக்கு வந்து 4 பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து மேலே வந்து முழு முந்திரியே ஒரு 8-10 எடுத்து வச்சுருக்கிறேன். அதை வந்து தனியாக வறுத்து எடுத்துக்கணும். அதை துருவின இஞ்சி 1 ஸ்பூனு, கொஞ்சம் வந்து பொடி பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு வந்து கொத்தமல்லி. இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஓட்ஸ் வறுத்து வச்சு இல்லையா, அதை வந்து நல்லா ஃபைன் பவுடரை நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன். நான் அதை அரைச்சின்னு வந்து தான் நம்ம வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணணும். இந்த பாருங்கள், இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ வந்து இந்த தாளிக்கிறதெல்லாம் தாளிக்கிறத காமிக்கிறேன் உங்களுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேன் ஒன்று வச்சுருக்கிறேன். இந்த வந்து இந்த டிசைன் பண்ணுறதுக்காக கொஞ்சம் இந்த பாதி பாதி சைஸாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த முந்திரியை முதல் வறுத்து எடுத்துக்கலாம் தனியாக. இந்த முதல் வந்து கொஞ்சம் பொன்னிறமாக நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா அந்த மசாலா பொருளெல்லாம் நம்ம வறுத்து அதில் கொட்டிக்கலாம். அதே பேனில் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன். இந்த கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு இதெல்லாம் கொஞ்சம் செவந்து வரணும் நல்லா. இதுலேயே வந்து இந்த உடைச்ச முந்திரி, தீயை பாதியாக குறைச்சிட்டு வந்து இதெல்லாம் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இந்த திருவுணை இஞ்சி, பச்சை மிளகாய், இந்த பொடி பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, இது கடைசியாக வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். லாஸ்ட்டு வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கொத்தமல்லி தழை. அவ்வளோதான், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அப்படியே வதக்கினதெல்லாம். இப்போ வந்து நம்ம ஒரு பவுலில் வந்து இந்த அரைச்ச ஓட்ஸு, அந்த ரவை, தயிரெல்லாம் போட்டு நல்லா கலக்கிக்கலாம். இந்த ஃபைன் பவுடராக அரைச்ச ஓட்ஸ் பவுடரை போட்டுக்கிறோம் முதல். இப்போ அதிலே வந்து இந்த ரவை, ரவையெல்லாம் வறக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே போட்டுக்கலாம். இது வந்து இந்த கட்டி தயிர், இது பாருங்கள் இந்த மாதிரி கட்டியாக இருக்கணும். இந்த இதுக்கு தகுந்த மாதிரி 1/4 ஸ்பூன் சால்ட்டு, கொஞ்சமாக தோசை சோடா, சும்மா ஒரு சிட்டிகை, 1 மஞ்சள் பொடி. இந்த பாருங்கள், இந்த வறுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பு, இஞ்சி, முந்திரி இதெல்லாம் வந்து இதில் கொட்டிக்கலாம் அந்த கலவையை. இந்த பாருங்கள், இது நல்லா கலந்துக்கலாம். இந்த தயிரே வந்து பத்தாது, கூட வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். 100 மில்லி அளவு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி பதத்துக்கு நல்லா கரைச்சி வச்சுக்கணும். அப்போ தான் 1/2 மணி நேரம் ஊறிச்சின்னா ஒரு நல்ல கன்சிஸ்டன்சிக்கு வரும். பாருங்க, ரவை போட்டதுனால நல்லா ஊறிக்கிச்சது. பாருங்க, இந்த திக்னஸ் இருக்கணும். இது சாதாரண இட்லி மாவு மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்கக்கூடாது. நம்ம தயிர் போட்டதுனால கொஞ்சம் இந்த திக்னஸ் தான் ஊற்றணும். இப்படி ஊற்றினோம்னா அப்படியே அளக்க நிற்கிற மாதிரி இருக்கணும். 2 டிராப் வந்து நெய் போட்டுக்கிறேன். இதில் வந்து கொஞ்சம் நல்லா அப்படி தடவி வச்சுக்கலாம். வந்து நெய்யில் வறுத்து வச்சோம் இல்லையா, அதை வந்து நெய் தடவிட்டு இந்த மாதிரி ஒரு முந்திரிங்களை வந்து நடுவில் வச்சுக்கணும். இது வந்து ரவை போட்டு இருக்கிறதுனால வந்து 1-10 நிமிஷம் வேகணும். இப்போ வந்து இந்த இட்லி குண்டாங்குள்ளே வச்சுக்கலாம், மூடிக்கலாம். 1-10 நிமிஷம் வேகட்டும். கொஞ்சம் தீயை வந்து கொஞ்சம் 1/4 தீயை ஆக்கிக்குங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேணாம், கொஞ்சம் கம்மியாக. 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, நம்ம 10 நிமிஷம் சொன்னோம், 1/5 நிமிஷம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆயிடுச்சு.
இப்போ வந்து எடுத்துடலாம் இட்லி தட்டிலேருந்து. இட்லி வந்து இதில் பேத்தி எடுத்துடலாம். பாருங்கள் அழகாக இருக்கும், அருமையான டேஸ்ட்டில் ஓட்ஸ் இட்லி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஓட்ஸில் வந்து கஞ்சி வச்சு குடிக்கிறதே நம்மளுக்கு வந்து டெய்லி டெய்லி போர் அடிக்கும். உப்புமா சாப்பிட்றது, கஞ்சி குடிக்கிறதெல்லாம் இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு டெய்லி இந்த மாதிரி ஒரு ஒரு வெரைட்டியாக கூட நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். ஓட்ஸில் நிறைய வெரைட்டிங்க இருக்குது, நான் ஒன்று ஒன்றா இதுக்கு மேலே போட்டுன்னு இருக்கிறேன். நீங்கள் வந்து முக்கியமாக பண்ண வேண்டியதெல்லாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா அப்போ தான் வந்து நான் போடுற ஒரு ஒரு புது வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவை உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்யூ.